தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். டான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த காலேஜ் பேக்ரவுண்ட்ல சிவகார்த்திகேயன் வந்து அந்த துப்பாக்கி வச்சு நிக்கிற மாதிரிலாம் அந்த ஸ்டில் இருக்குது. பின்னாடி ஆர்ஜே விஜய், பாலசரவணன், சிவாங்கி இவங்கலாம் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ரெண்டு கேரக்டர் நிக்குது, யாரு என்னன்னே தெரியல. அநேகமா காளி வெங்கட் அண்ட் முனிஷ்காந்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த காலேஜோட ஃபெஸ்டிவல் பேக்ரவுண்ட்ல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஆர்ஜே விஜய் இருக்கார் இல்லையா, சோ அவர் கையில வச்சிருக்கிற புக்ல ஹவு டு டார்ச்சர் டீச்சர்ஸ் பை டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து எழுதியிருக்குது. அநேகமா இவர் எல்லாருமே வந்து டீச்சரை டார்ச்சர் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னாடி பேனர்ஸ்ல மாணவர்களுக்கு நீதி வேண்டும், போராட்டம், பராசக்தி, தீய சக்தி இப்படி நிறைய வந்து பேனர்ஸ் ஓட்டப்பட்டிருக்கு. அண்ட் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எழுதியிருக்கு. ஸோ இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே அதை தான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்தே இந்த ஃபர்ஸ்ட் லுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் மாதிரி நேத்து ஒன்று போட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு கையில் வந்து அந்த ஒரு மைக் பிடிச்சிட்டு இருந்தாரு, இன்னொரு கையில் கிளாஸ் பிடிச்சிட்டு அந்த காலேஜோட பேக் டிராப்ல வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. மேலும் இந்த படத்தில் பிரியங்கா மோகன், எஸ் ஜே சூர்யா, சமுத்திரக்கனி, சூரி இப்படின்னு பல பேர் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங்ல வந்து இருக்காங்க. முக்கியமாக சிவாங்கி வந்து இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஸோ அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னோட போர்ஷன் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா கூட நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு, இப்போ தான் வந்து டப்பிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து டப்பிங் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்குள்ளே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி இப்போ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து டாக்டர் ரிலீஸுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே அயலான் அப்படிங்கிற ஒரு படமும் வந்து ஷூட் பண்ணி முடிச்சாங்க. அதோட சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் இந்த படம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் வந்து டாக்டர் படம் வந்து நெல்சனோட ஸ்டைலில் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து வழக்கம் போல வந்து நல்லா துருன்னு பேசிட்டு அந்த காமெடி பண்ணுற மாதிரி கேரக்டர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுலேருந்தே தெரியுது, சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சினிமா ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்போ அந்த அனிருத்தோட மியூசிக் அப்படின்னு வரும் இல்லையா, ஸோ அந்த மியூசிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஒரு காலேஜ் பேக் ட்ராப்ல அந்த ஒரு என்டர்டைனிங்காக வந்து பேச்சுலர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ அதை பார்க்கும் போதே வந்து இந்த படம் வந்து நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டு என்டர்டைனராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. மேலும் இந்த படத்தில் வந்து நிறையா கேஸ்டிங் இருக்காங்க, பாலசரவணன், முனிஷ்காந்த், காளி வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் டான் பற்றின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நக்கீரன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது அதையும் தட்டி விட்டுருங்க.